எதை நீ கொண்டு வந்தாய், எதை நீ கொண்டு செல்வாய், எல்லாம் இங்கே இறைவன் தந்தது. ஏன் தான் நீ சத்குருவே சரணம், அனுதினமும் என்னுடைய பதிவிற்காக காத்து கொண்டிருக்கிறாய். ஏன் சாமி, என் பதிவை பார்த்தவுடன் உன் மனதில் ஏதோ ஒரு மகிழ்ச்சி, மனம் ஆறுதலாக இருக்கின்றது, சரிதானே சாமி? அதனால் தினமும் யாராவது ஒருத்தர் மூலியமாக உன்னிடம் நான் பேசிக்கொண்டே இருப்பேன் சாமி. உன்னுடைய சத்குரப்பா எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலகி போகவே மாட்டேன். உன்னுடனே இருந்து நீ என்னிடம் கேட்ட கேள்வி அனைத்திற்கும் பதில்களை கொடுத்து கொண்டே இருப்பேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையும் மாற்றி காட்டுவேன். உனக்காக நான் எடுத்து வைக்கப்பட்டது உனக்கானதே சாமி. தாமதமானாலும் உன்னை வந்து சேர்ந்தே தீரும். பொறுமையாக இரு சாமி, மனதை அமைதியாக வைத்துக்கொள். திடமான உள்ளத்தோடு நம்பிக்கையோடு இரு சாமி, நான் உனக்கு துணை நிற்பேன். நீ இழந்ததை நினைத்து கவலைப்படாதே, நீ இழந்ததை மீட்டுக் கொடுப்பேன் சாமி. நீ அமைதி இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும்போது என்னிடம் உட்கார்ந்து என் கண்ணை பார்த்து பேசு சாமி. நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய வேதனைக்கு கர்ம வினைகளை கரைப்பதே முழுமையான தீர்வு சாமி. நான் அதை நிச்சயம் கரைப்பேன். உன்னுடைய கர்ம வினைகளை கரைப்பேன் சாமி. உன்னுடைய துயர் துடைக்க உன் இடம் தேடி நானே வருவேன் சாமி. நான் விரும்பாமல் யாருமே என்னை தேடி வரவே முடியாது. ஏன் சாமி, உன் கருமாவை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து நீ இழந்தது எல்லாத்தையுமே மீட்டு அதனை மறுபடியும் கொடுப்பேன் சாமி. உன்னைக்காக எடுத்து வருவேன். நீ என்னிடம் காட்டிய பக்தியானது என்னுடைய கருணையுடன் கோடி மடங்காக உன்னிடம் திரும்பி வரும் சாமி. சில பேருக்கு போலியான பக்தி மூலம் தற்பெருமை என்கின்ற உணர்ச்சி தலைக்கேறுகிறது. ஏன் சாமி, நான் சொல்வது சரிதானே? நான் தீவிரமான பக்திமான் என்று சொல்லிக்கொண்டு பித்து பிடித்தவர்கள் மாதிரி அலைந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏன் சாமி, ஆத்மார்த்தமான பக்தியே என்னை ஆக்கிரமிக்கும். நிஜமான பக்தி யோகம் உனக்கு ஞான யோகத்தை தரும் சாமி. அதுக்கு நானே வழிகாட்டியாக இருப்பேன். உன் அன்போடு நீ என்னை கூப்பிட்டால் நிச்சயம் நான் ஓடோடி வருவேன் சாமி. நாம் சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மேல் படிப்பு படித்திருக்க வேண்டும் அல்லவா சாமி? கடவுள் எங்கே சாமி? நீ தினமும் கடவுள் வந்து உதவி செய்வார்கள், கடவுள் வந்து உதவி செய்வார்கள் என்று மூட நம்பிக்கையோடு இருக்கின்றாய். ஏன் சாமி, நீ நினைத்த காரியத்தை அடைவதற்கு மூட நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுமா சாமி? சொல்ல, முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா சாமி? நீ 100 முறை தோல்வியை சந்தித்தாலும் சற்றும் மனக்கலக்கம் அடையாமல் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் சாமி. அப்பொழுதுதான் எல்லாத்திலும் வெற்றி பெற முடியும். ஏன் சாமி, நான் சொல்வது சரிதானே? நீ எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் கடவுள் பார்த்துக்கொள். கடவுளிடம் சொல்லிவிட்டேன், அவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் எப்படி சாமி நீ நினைத்த காரியம் கைகூடி வரும்? நீ நினைத்த காரியம் எப்படி உனக்கு கிடைக்கும்? நீயே சொல் சாமி, நீ முயற்சி செய்தால் உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய காரியத்தை நான் வெற்றி அடைய செய்வேன் சாமி. ஆனால் நீ எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் நானே பார்த்து கொள்வேன், நானே செய்வேன், நானே உதவி செய்வேன் என்று நினைப்பது மிகவும் தவறானது சாமி. முயற்சி செய், முயற்சி குணன பலனை நான் உனக்கு தருகின்றேன். போ சாமி, முயற்சி செய், முயற்சி செய்து அதற்குண்டான பலனை என்னிடமிருந்து வாங்கிக்கொள். அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் சாமி, எதற்கும் நீ கலங்காமல் இரு. உன்னுடனே உன்னுடைய சத்குருப்பா நான் இருக்கின்றேன். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நிச்சயம் சரி செய்து கொடுக்கின்றேன். கவலைப்படாமல் கண் கலங்காமல் இரு. உனக்காகவே அனுதினமும் உன்னிடம் வருவேன் சாமி. உன்னிடம் பேசிக்கொண்டே இருப்பேன். அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் சாமி. போ, கவலைப்படாமல் கண் கலங்காமல் இரு. அனைத்தும் நன்மையாகவே நடக்கும்.